கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கூட நாங்க எங்களுடைய அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் அனுபவத்தை கூட நாங்க உங்களோட ஷேர் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு சில பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி 40 நாள், 21 நாள், 7 நாள் இப்படி எல்லாம் ஃபாஸ்டிங் போடணும்னு ஆசை இது, 3 நாட்கள் அந்த மாதிரி எல்லாம். ஆனா அந்த அந்த நாட்களை நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய ஷெட்யூல் வந்து நாங்க எப்படி வச்சுக்கணும், நாங்க எதற்காக ஜெபிக்கணும், ஜெபம் தவிர மற்ற என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதற்கான பதில இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம அதற்கான பதில் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கலாம். ஏன் அப்படின்னா, உபவாசம் அப்படின்றது வெறும் வயிறு வந்து நான் பட்டினி போட போறேன், 40 நாள் வந்து என் வயிற்ற பட்டினி போட்டு நான் வந்து இது பண்ண போறேன், அதை நான் ஆண்டவர்கிட்ட நிரூபிக்க போறேன் அப்படின்றது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி உபவாசத்தினுடைய நோக்கம் வந்து ஏசாயா 58 அதிகாரம் 5-ல் இருந்து நம்ம வந்து 7 வசனம் வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கிறோம். அது என்னன்னு பாக்கலாம். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும், தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கத்திற்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும், அதாவது அந்த நாட்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரெட்டிலும் சாம்பலும் சாக்கு உடையெல்லாம் தரிச்சு கொண்டுவாங்க, சாம்பல் விழுந்து கிடப்பாங்க, அதாவது தான் வந்து துக்கமா இருக்கிறேன்றத கடலுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. ஆனா வெறும் நம்ம இதை மட்டும் செஞ்சு வெறும் வயிறை மட்டும் பட்டினியா பட்டு நீங்க வந்து என்ன உபவாசம் சொல்றீங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த நாட்கள் நம்ம என்னென்ன பண்ணுமா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்கிறதும், உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பாவத்தின் பிடியில நீங்க இருந்தீங்கன்னா நம்ம அதற்கு ஜபத்தின் மூலம் நம்ம வந்து இதற்கு வந்து நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம வாங்கணும். அக்கிரமத்தை கட்டலாம், யாரோ ஒருத்தவங்க கட்ட போய் அவளுக்கு அப்படி அவளுக்க முடியாதுல்ல, நம்ம ஜபத்துலதான் ஜபத்துல வந்து நம்ம கட்ட அவளுக்கணும். நம்முடைய கட்டுகளையும் அவளுக்கலாம், பிறருடைய கட்டுகளையும் அவளுக்கலாம். சோ நம்ம அதாவது முகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும். எங்கேயோ ஒருத்தவங்க நெருக்கத்திலையும் நுகத்தடியிலையும் பாவத்திலையும் பிசாசுடைய கட்டுகளையும் இந்த மாதிரி நெருக்கப்பட்டு கடனாலையும் வியாதியினாலையும் வறுமையினால் நெருக்கப்பட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் விடுதலையா எல்லாமே ஜெபத்துலதான் விடுதலாக்கி விடுறது. சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. இந்த மாதிரி நம்ம ஒண்ணு ஒன்னா நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து யோசி யோசிச்சு நம்ம இது பண்ணோம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து குடிக்கிறதும், அநேகர் வந்து இன்னைக்கு உலக பிரகாரமான பசினாலையும் இருக்காங்க, ஆவிக்குரிய பசினாலையும் இருக்காங்க. நம்ம அதையும் நம்ம பாக்கணும். நம்மளை சுத்தி உள்ள மனிதர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆவிக்குரிய பசினாலையும் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குலாம் நம்ம வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், அனாதைகளா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், இதுவும் அப்படிதான். இதையும் நம்ம உலக எல்லாமே நம்ம ஆவிக்குரிய ரீதியாவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம இது உலக பிரகாரமா வந்து ஓகே நம்ம டிரெஸ் மாதிரி டிரெஸ் கொடுக்கணும் அதோட நம்ம முடிச்சுக்கோம் அப்படின்னு, நம்ம வஸ்திரம் இல்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடுனா ஒரு சில நேரம் அவங்களுக்கு வந்து அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டமே, நம்ம ஆவிக்குரிய இதுல நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு மகிமை நமக்கு இருக்கா என்ன இருக்கு அப்படின்றதே இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு தெளிவு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா தெரியும். லேகியோன்ற அந்த ஒருத்தர் பிசாசு கட்டில இருந்து ஆண்டவர் வந்து துரத்துவார் பாத்தீங்களா, கடைசியில அவர் வந்து அந்த வசனம் இருக்கும், வஸ்திரம் தரித்து, அதாவது அந்த பிசாசின் பிடியில ஒரு வஸ்திரம் கூட இல்லாம ஒரு தெளிந்த புத்தி கூட இல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க வந்து ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கறதும், உன் மாம்சமானுக்கும் உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உபவாசம். நம்மளுடைய இது நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், மாம்சமானங்க நம்ம ஒழிக்காம, இது எல்லாமே நம்ம வந்து உபவாசத்தின் நோக்கமா நம்ம எடுத்துக்கொண்டு இந்த உபவாச நாட்கள் நம்ம இது பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நாங்க ஏற்கனவே நாங்க முன்னாடி சொல்லியிருக்கோம், நாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த 40 நாள் உபவாச நாட்கள் வந்து இருந்திருக்கு. எங்க அக்கா பார்த்தானா 21 நாள் அதெல்லாம் இருந்திருக்காங்க. நாங்க 3 நாள், 7 நாள் இந்த மாதிரியான உபவாச நாட்கள்லாம் வந்து கவுண்ட் வரும், எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இந்த கவுண்ட் எல்லாம் வந்து. ஒரு அந்த உபவாச நாட்கள்ல வந்து உபவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம அந்த இடத்துல வந்து அந்த நேரம் வந்து இன்னைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய வேலைகளையோ எதையும் நம்ம செய்யக்கூடாது அன்னைக்கு. ஆனா ஆண்டவர் சமூகத்துல இருக்கணும், உபவாசம் இருக்கிறோம்னா வயிறு நம்ம பட்டினியா இருந்து தேவ சமூகத்துல உட்காரணும், உங்களுக்குன்னு டைம் வச்சுக்கோங்க. இப்ப ஒரு 10th 12th படிக்கிற பிள்ளைங்களே பாருங்களேன், அந்த எக்ஸாம் வரப்போதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவி எல்லாம் வீட்டுல ஆஃப் பண்ணிடுவாங்க, கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க, போட மாட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த போக்கஸ்
அந்த படிப்பு மேல அந்த புக்கு மேலதான் அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். செமஸ்டர் டைமே பாருங்க, நிறைய பிள்ளைங்க வந்து வாட்ஸ்அப் எல்லாம் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அந்த 30 நாள் நான் எப்படியா அந்த 30 நாள் நான் படிச்சு எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிடுவேன், அந்த ஃபோக்கஸ்க்கு அவங்க வந்துடுறாங்க. அதே மாதிரிதான் உபவாசம்ன்றத நம்ம நம்ம மைண்டுக்கே தனியா தெரியணும், இது மித்த நாள் மாதிரி கிடையாது. மித்த நாள் மாதிரி இருக்கிற எல்லா வேலையிலும் வீட்டுல உட்காந்து எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு அது வேஸ்ட். நம்ம உபவாசம் இருக்கதே வேஸ்ட். சீக்கிரமா எந்திரிச்சு கூட நீங்க வந்து கடக்கடன் உங்களுடைய வேலைகள், ஏன்னா வீட்டுல வந்து ஒரு சில நேரம் பெண்களுக்குன்னு எல்லா வேலையும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைம்ல எந்த வேலைக்கு வெளியே எந்திரிச்சு போகாது. இப்ப காலையில வந்து ஒரு ஒரு 8 மணி 10 இல்லைன்னா 9 மணிக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கரெக்டா வந்து ஆண்டா சமுத்திரம் அடுத்து நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் உட்காருவேன். அடுத்து ஏன்னா அதுக்கடுத்து நமக்கு ரொம்ப இருக்க போறேன், ஏன்னா மத்தியானம் நம்ம சாப்பிட போறது கிடையாது, காலையில் சாப்பாடு போறேன். ஸோ அதுக்கடுத்து அந்த மத்தியானம் ஃபுல்லா நான் அடுத்த சாயங்காலம் உங்க பிள்ளைங்க எல்லாம் வெளியே போயிட்டு அதுக்கடுத்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த 5 மணி வரைக்கும் கூட நான் ஆண்டா சமூகத்துல இருப்பேன் அப்படிங்கிற. இப்ப வேலைக்கு போறவங்களா இருந்தா எனக்கு 40 நாள் அப்படிலாம் லீவே கிடையாது நினைச்சவங்க, நீங்க நைட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு நேரம் கூட 40 நாள் நீங்க வந்து கண்டினியூஸா. ஆனா மெயின் முக்கியமான திங் என்ன அப்படின்னா ஆண்ட சமூகத்துல 2 மணி நேரமாவது குறைந்த 2 மணி நேரமாவது உட்காரும், கண்டிப்பா உட்காரணும். ஏன்னா 2 மணி நேரம்ங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப குறைந்ததுதான் 2 மணி நேரம். நம்ம அந்த நேரம் உட்காரும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உபவாசம் இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இவ்வளவு நேரம் நான் எப்படி ஜெபிச்சுட்டே இருக்கிறது, கண்டிப்பா அவ்வளவு நேரம் யாரால இருந்தாலும் அப்படி ஜெபிக்க முடியாதுதான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்லா உங்களுக்கு நல்ல உற்சாகமா உங்க எடுத்தோன்னே நல்லா ஜெபிக்க நான் இப்ப ஆர்வமா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற டைம்ல நீங்க நல்லா ஜெபிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நீங்க உபாசத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில ஜெப குறிப்புகளோ இல்லைன்னா போங்க, இல்லைன்னா ஒரு சில நேரம் இப்ப எங்க அக்கால பார்த்தோம் அப்படின்னா அவ நிறைய விஷயங்கள் அதுக்கடுத்து அவ சொல்லுவா. நானும் பார்த்தேன் அப்படின்னா ஒரு நெருக்கத்தின் மத்தியில சடனா தான் உபாசத்துக்குள்ளே போனேன். வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இல்லப்பா ஆண்டவர் சமூகத்துல நான் இன்னைக்கு உபாசம் இருந்துதான் எப்படினாலும் உள்ள போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய நோக்கம் ஃபர்ஸ்ட் அதுவாதான் இருந்துச்சு. ஆனா நான் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. ஆவியானவர் வந்து அவருக்கும் எனக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட இருக்கதான் அந்த இடைவேளையில நீக்கும்படியாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும்படியாக அவர் நிறைய ரெவலேஷன் கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு இருந்துச்சு. ஒரு சில பேர் நீங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் கூட நீங்க உள்ள போகலாம் உபவாசத்துக்கு, அந்த இதுக்குள்ள இது பண்ணிக்கலாம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஜபம் பண்ணும், நம்ம கண்டிப்பா ஜபம் பண்ணும், நல்லா உற்சாகமா இருக்கனால ஜபம் பண்ணுங்க. அடுத்து வந்து பாடல் பாடலாம், நீங்க உட்காந்து ஆண்டர் நாமத்தை மகிமை பண்ணி உட்காந்து நீங்க பாடல் பண்ணலாம். அநேக பாடல்களை கேட்டு அதோடு சேர்ந்து நம்ம வர்ஷிப்பும் பண்ணலாம். ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து ஒரு சில பாடல்கள் தான் தெரியும், ஆனா ஒரு சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது நல்லா நம்மளுக்கே அழுக வரும், அந்த மாதிரி வர்ஷிப் பண்ற மாதிரி நமக்கு வரும். அந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க கேட்டு இது பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கவும் செய்யலாம். நிறைய விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பண்ணும்போது இன்னொன்னு இதெல்லாம் பொடிச்ச நம்ம முழங்கால் போட்டு நம்ம கண்களை மூடி இப்படி ஜெபிக்கலாம். இன்னொரு ஒரு ஜெபம் இருக்குன்னா நம்ம நடந்துட்டே கேஷுவலா, ஏன்னா ஃபுல்லாமே நான் ஆண்டருடைய பிரசன்னத்துலதான் நம்ம இருப்போம். நம்மள சுற்றி தெய்வ தூதர்கள் இருப்பாங்க, பசுதாப்பையான வயசுக்கு எல்லாருமே இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரியே நிறைய நம்ம பேசலாம். அப்பயும் நம்மளுடைய காதுகள்ல தேவன் நம்ம பக்கத்திலே உட்காந்து பதில் சொல்லுவார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நான் என்னுடைய 40 நாட்கள் உபவாசம் இருக்கும் போது வந்து பெற்றுக்கொண்டதான ஒரு சில விஷயங்கள். இதெல்லாமே நான் என்னுடைய 40 நாட்கள்ல நான் பண்ணியிருந்தேன். அதனால போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது என்ன பண்ணணுங்கிறது. ஏன்னா அப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா எந்திரிச்சு பாடல கேளுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. இன்னமே ரொம்ப டயர்ட் வந்து போயிரும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அப்புறம் ப்ரேயர் பண்ணுங்க. ஸ்தோத்திரபலி புக்கு இன்னமே ஆண்டருடைய நாமத்தை ரொம்ப பண்ணலாம். ஆண்டவரை ஆரம்பத்துல அப்படியே அந்த பாடலோட சேர்ந்து நல்லா ஆவியில் உற்சாகமாயி நல்லா உற்சாகமா இருக்குன்னா டக்குன்னு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் அந்நிய பாஷை அபிஷேகத்தோட நம்ம ப்ரேயர் பண்றதுங்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா டைம் போறதே தெரியாது, இன்னும் நல்ல ஒரு எஃபெக்டிவாவும் இருக்கும். பாடியிலயும் டயர்ட் தெரியாது, நம்ம ஆவியிலயும் வந்து நல்ல ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அது. அதுக்கடுத்து நான் என்னுடைய இதை நான் சொல்றேன். நான் இந்த டைரி தான் எடுத்துட்டு போனேன், என்னுடைய 40 நாள் இது பிளைனா நான் எடுத்துட்டு போனேன். கடைசியில முடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா முக்கா டைரி நான் எழுதித்தான் வெளியே வந்தேன். இல்ல நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய ஆவிக்குரிய புக்ஸ் நான் எடுத்துட்டு போயிருந்தேன், அதுவும் நான் படிச்சேன். ஆவிக்குரிய புக்ஸும் நான் படிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் வந்து நிறைய வந்து ஒரு சில இதங்கள்லாம் தியானிக்க சொன்னார். ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எல்லாம் தியானிக்க சொன்னாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு ஒரு டாஸ்க், நான் அதை யோசிச்சுட்டு எல்லாம் போல, இப்படிதான் நான் இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுலாம் போல. ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஒரு நாளுக்குரிய தீம் மாதிரி கொடுத்து, இப்ப நீ வந்து இன்னைக்கு வந்து இந்த இதை படி, எலிசா செய்த அற்புதங்களா படி, இல்ல எலியா செய்த அற்புதங்களா படி, இல்ல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களா படி, இந்த மாதிரி ஒவ்வொரு தீம் வச்சு ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னார். நான் அதெல்லாம் படிச்சேன், படிச்சுட்டு எனக்கு தோணுதெல்லாம் நான் எழுதி வச்சேன், அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்து நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியல. கடைசியில தான் நான் எண்ணி பார்த்தேன் வந்து
126 ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் கடைசியா 40 நாள் முடிச்சுட்டு வரப்ப. இப்ப நான் பல வருஷங்கள் கழிச்சு, நான் 2-3 வருஷங்கள் கழிச்சு நான் அதை பாக்குறப்ப அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. நான் அத அப்ப வந்து ஆண்டவர் அந்த நேரத்துல தோணுன எனக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஜபிக்கணும் அப்படின்னு என் இருதயத்துல இருந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ப்ரேயர் பண்ணிருக்கேன் 2019. ஆனா இப்ப நான் நினைச்சு பார்த்தா ஒவ்வொன்னு ரீட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் நிறைவேறிச்சே அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ நம்ம ஜபத்தை கேட்கிறவர் தான் ஆண்டவர். அதனால நீங்க நிறைய ப்ரேயர் பண்ணும், அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். நான் பிளான் பண்ணி எல்லாம் இப்படிலாம் போல, ஆனா நான் ஒரு நாளைக்கு ஒன்னோ ரெண்டோ பண்ணிருக்கலாம், நிறைய 5 கூட பண்ணிக்கிறேன்னு கரெக்டா தெரியல எனக்கு, ஒன்னோ ரெண்டோ நான், ஆனா டேட் போட்டு நான் எழுதியிருக்கேன். நான் ஒவ்வொரு நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத எழுதியிருக்கேன். ஜெமி சொன்ன மாதிரிதான், பைபிள் வாசேன், பைபிள் தியானிச்சேன், தீம் வச்சு இந்த மாதிரி தியானிச்சேன், அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்கு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய புக்ஸ் நான் படிச்சேன், ஸ்தோத்திர பலிகள் படிச்சேன், சாங்ஸ் பாடினேன். இது எல்லாமே நான் ஒரே நாள் பண்ணியிருப்பேன். நான் ஒரே நாளே எல்லா ஆக்டிவிட்டி பண்ணிருப்பேன்னா எனக்கு தெரியல, ஏன்னா 40 நாள் எனக்கு டைம் இருந்தனால கொஞ்சம் மறுநாள் பண்ணிருப்பேன். ஒரு நாள் ஒரு சில நேரம் ஒரு நாள் எனக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 நாளோ 3 நாட்களோ வேதத்தை மட்டுமே நான் படிச்சேன். படிக்கிறதுல வேதத்தை மட்டுமே, ஏன்னா அந்த 3 நாட்கள் வந்து ப்ரேயர் பண்றதுக்கோ ஒரு பாடல், நான் இடையில கூட ஒரு டைம் வந்து ஒரு பாட்டை கூட நான் வந்து கேட்கணும்னு சொல்லி போட்டு விட்டேன். உண்மையாலுமே என்னால அந்த ஒரு பாடலை என்னால கம்ப்ளீட் பண்ண முடியல, டக்குனு அந்த பாடல் ஆஃப் பண்ணிட்டு பைபிள் எடுத்து திருப்பி ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 2 நாட்கள் அந்த 3 நாட்கள் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஃபுல்லா பைபிள் மட்டுமே நான் வாசித்தேன். ஒருவேளை ஆவியானவர் உங்களுக்கு அந்த நேரம் என்ன விதத்துல லீட் பண்றாரோ, ஆவியானவர் லீடிங் படி போறதான் கரெக்ட். முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி போறதும் பிளான் பண்ணி தான் உள்ள போவோம், ஆனா ஆவியானவர் என்னை நீங்க லீட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நான் எதுக்காக நான் இது பண்ணேன் அப்படின்னா எங்களுடைய மினிஸ்ட்ரிக்காகவும் எங்களுடைய ஃபியூச்சருக்காகவும் காமனா மொத்தமா எல்லாத்துக்காக தான் நான் பண்ணேன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து நான் இப்ப ஜோம் பண்ண எல்லாத்தையுமே ஆண்டவர் வாய்க்கவும் பண்ணார். அதை நான் உண்மையாமே ஆண்டவருக்காக நான் சொல்றேன். அந்த மாதிரி ஆவிக்குரிய நானும் சொல்றேன், ஏன்னா 40 நாள் நானும் ப்ரேயர் பண்ண விஷயங்கள், நான் போனது ஒண்ணு, நான் ஒரு விஷயத்துக்காக போனது, ஆனா ஆவியானவரை வழிநடத்தது வேற. ஆனா நான் பண்ண நோக்கத்தை, நான் எதற்காக அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சனோ அந்த விஷயத்தை ஆண்டவர் ஒரு வருடத்திலேயே அற்புதமா ஆண்டவர் வந்து மாற்றி கொடுத்தார். அதே மாதிரி அதனால நிறைய நேரம் நீங்க வந்து 40 நாள் வந்து பார்க்கதான் மலைப்பா இருக்கும், ஏப்பா 40 நாள் அப்படின்னு, ஆனா அதை முடிச்சுட்டு வரப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய திருப்தி, ஒரு சந்தோஷம், ஓகே அப்படி நம்ம வந்து நம்ம ஒரு நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆவியில நீங்க ரொம்ப பலன் அடைஞ்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியம்தான் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட போனுக்கு சார்ஜ் ஏத்துற மாதிரி தான். எப்படி அது பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு ஃபாஸ்டிங்குள்ள போயிட்டு வரப்ப ஆண்டவர் வந்து அவருடைய வழிகள் எல்லாம் சும்மா உட்காந்து அழுதுகிட்டே மட்டும் தயவு செஞ்சு வந்து இருந்துறாங்க, ஆண்டவரே என் நிலைமையை மாத்துங்க, என் சித்தம் இதுதான், நீங்க இதே செய்யுங்க இதே செய்யுங்க, தயவு செஞ்சு அது அதெல்லாம் தானா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னாரு. நான் ரெண்டு பேருமே நாங்க போறப்ப உண்மையாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் போனோம், ஆனா ஆண்டவர் வந்து அப்படியே ரூட்டை மாத்தி விட்டு நீ இதெல்லாம் பண்ணு, ஃபர்ஸ்ட் நீ இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு, இதெல்லாம் நீ பைபிள் படி, இதெல்லாம் தியானி, இந்த புக்ஸ் எல்லாம் படி, இந்த ஆவிக்குரிய செய்தி எல்லாம் கேளு, எல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் வேற ட்ராக்ல கொண்டு போயிட்டு கடைசியில எல்லா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அந்த அதிகமான வார்த்தையை வந்து நம்ம நல்லா அந்த அதிகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படின்னா நம்ம பிலீவ் பண்ணவே முடியும். அதுக்கடுத்தான் யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மே ஆண்டவர், 2019 தான் நான் தான் இது ஃபாஸ்டிங் போட்டேன், அப்ப இந்த மினிஸ்ட்ரி இதுக்காக தான் ரொம்ப போட்டேன் ஆண்டவரே, நாங்க மினிஸ்ட்ரியில அடுத்து என்ன பண்ணணும். 2020 நாங்க ரொம்ப பிளான் பண்ணி யூடியூபுக்கு வரணும் அப்படின்லாம் நினைச்சு வரவும் இல்லை, நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நாங்க லாக்டவுன்ல சும்மா இருக்கிறோமே சும்மா ஒரு போர் அடிக்குதே நினைச்சுலாம் ஆரம்பிக்கல. ஏன்னா March 8 தான் ஆண்டவர் வந்து இந்த யூடியூப் ஆரம்பிக்கன்ற ஐடியா கொடுத்தாரு. நம்மளுடைய நீங்க ஞாபகம் இருக்கணும்னு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ட்ரையல் லாக்டவுன் போட்டாங்க பாத்தீங்களா, March 22 என்னமோ தான் போட்டாங்க, 24 அப்ப நமக்கு வந்து யாருக்குமே தெரியாது இப்படி லாக்டவுன் போடுவாங்கன்னு. ஆண்டவர் இந்த ஐடியா எங்களுக்கு கொடுத்தப்ப March 8 கொடுத்தாரு யூடியூப் ஆரம்பிக்கணும். அப்ப எங்களுக்கு லாக்டவுன் அப்படின்ற ஒரு வார்த்தையே எங்களுக்கு தெரியாது, ஆனா அதுக்கடுத்து நடந்தது இப்ப பார்த்தாதான் தெரியுது, ஓகே ஆண்டவர் இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஆண்டவர் யூடியூப் இது பண்ண வச்சிருக்காரு. நான் அதுக்கடுத்து நிறைய ஊழியர்களே சொன்னாங்க ஆஃப்லைன்ல ரொம்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல எங்களை நிறைய பண்ண வச்சாரு அப்படின்னு நிறைய ஊழியர்கள் அதுக்கப்புறம் சாட்சி சொன்னாங்க. எங்களுடைய லைஃப்லயும் அப்படிதான் நடந்துச்சு, உங்களுடைய லைஃப்லயும் நீங்க வந்து இந்த மாதிரி போங்க, 40 நாள், 21 நாள், 7 நாள், 3 நாட்கள் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து உபவாசம் இருக்கலாம். 40 நாள் இயேசுக்கு உபவாசம் இருந்தாரு, ஏன்னா அவர் ஊழியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் வந்து அவரை அது 40 நாள் பண்ணி உள்ள தனியார இது இரவும் பகலும் அவர் வந்து
உபவாசம் இருந்தாரு. அடுத்து தானியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் 21 நாள் வந்து உபவாசம் போட்டிருந்தாரு. ஆனா அவர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கா உள்ள போயிருக்காரா அப்படின்னா வந்து தெரியல. ஆனா அவர் ஏதோ ஒரு வேண்டுதலோட உள்ள போயிருக்காரு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் முதல் நாள்ல அவர் ப்ரேயர் பண்ணும் போதே அவருக்காக அந்த பதில் வந்து விண்ணப்பம், நீ வந்து நீ நீ சொன்ன உன்னுடைய வார்த்தைக்கு வந்து பதில் கிடைச்சிருச்சு. ஆனா 21 நாள் வரவும் ஒரு ராஜா ஆவியின் போராட்டத்துக்குள்ள தூதர் கொண்டு வந்து குடுக்கிறது ஆவிக்குரிய போராட்டத்துல அவர் போராடி இருக்காரு. என்னுடைய ஜெபத்துக்கு வந்து பதிலே கிடைக்கலையே அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க இந்த தானியல் போல 21 நாட்கள் நீங்க உபவாசம் போராட்டத்துனா ஏஞ்சல் வந்து அந்த ஆன்சர் கொண்டு வர்றாரு. இங்க வந்து உட்கார்ந்து அந்த பெர்சிய நாட்டு அதிபதினா யாரு, விசுவாசம்தான். ஏன்னா ஒவ்வொரு ஆளுகை அவங்க வந்து அந்த கிங்டம் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க, இங்க விழுந்து போன தூதர் தான். அப்ப அவ வந்து பெரிய நாட்டுல அந்த இது பண்றப்ப நீ வந்து எப்படினாலும் போக கூடாது, அப்படி ஆன்சரை வந்து கொண்டு போக கூடாதுன்ற மாதிரி இவரோட போராடுறாரு. கடைசியா தேவனுடைய பிரதான தூதர் அவர் வந்து போராடி இவருக்கு வந்து பதில் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ நீங்க என்னோட ஜபத்துக்கு நான் ரொம்ப நாள் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு ஆன்சரே கிடைக்கல அப்படின்றவங்க நீங்க தானியல் மாதிரி நீங்க வந்து 21 நாள் ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒரு பெரிய கட்டு ஆவிக்குரிய ஒரு பிசாசனுடைய போராட்டங்கள் இந்த மாதிரியான நிறைய கட்டுகள் இல்லைன்னா ஆவியின் போராட்டங்கள் உங்களுக்கே ஒரு ஆவியின் போராட்டத்துல உங்க சரீரத்துல எதிரியோ ஆவியின் போராட்டம் ஒண்ணு இதானீங்கன்னா பிசாசு உங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரி 21 நாள் ஃபாஸ்டிங் இது பண்ணிக்கலாம். ஏசு கிறிஸ்துமா நீங்க உபவாசம் இது ஊழியத்துல நான் ஷைன் பண்ணணும், என்னுடைய மினிஸ்ட்ரி நான் அடுத்து எப்படி கொண்டு போறேன்னு தெரியல, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறவங்க ஏசு கிறிஸ்துமா 40 நாள் உபவாசம் போடலாம். அடுத்து எஸ்தர் ராஜாத்தி 3 நாட்கள் அந்த மாதிரி நம்ம ஒரு சீரியஸான ஒரு நிலைமை விடுது. ஒரு ஜனங்கள் வந்து அங்க சாக கிடைக்கிறாங்க, எப்படியாச்சும் ரச்சிக்கணும், ஜனத்தை ரசிக்கணும், ஒருவேளை உங்க குடும்பம் ரசிக்கப்படணும் அப்படின்னா இல்லாட்டினா வந்து அந்த மாதிரி கூட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரசிக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட இந்த 3 நாள் எஸ்தருடைய ஃபாஸ்டிங் வந்து எடுக்கலாம். நீங்க இதெல்லாம் பைபிள்ல நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க, நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவார். எங்களுடைய ஃபாஸ்டிங் மூலமாவும் உங்களுக்கு டிப்ஸ் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நிச்சயமா நீங்களும் அந்த நேரத்துல ஆண்டருடைய ஆவியானவரை துணைக்கு நீங்க கூப்பிடும் போது அவரே உங்களை லீட் பண்ணுவார். நாங்க சொல்றதெல்லாம் சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி தான், இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஆவியானவரை நீங்க கூப்பிட்டு உபவாசத்துல உட்காரும் போது அவரே உங்களை ஃபுல்லா லீட் பண்ணுவார். அற்புதமா அந்த உபவாச நாட்கள் வந்து முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.